ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் சேமியா வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் சேமியா சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வைக்கக்கூடிய அந்த பால்கோவா லேயர் நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 4 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து 1 லிட்டர் பால் சேர்த்துட்டு பால் வந்து நல்ல கெட்டியாகி வர்றது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பால் நல்லா குறைஞ்சி 1 கப் போல் தான் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சர்க்கரை, நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேன். இது வந்து 1/2 கப் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சம் கெட்டியாக வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி பதம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இதை விட நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதில் வந்து வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான பால்கோவா ரெடியாக இருக்குது. உள்ள சாண்ட்விச்சுக்கு பால்கோவா லேயர் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம சேமியாவை தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் கொஞ்சமாக நட்ஸு, நம்ம வந்து முந்திரி பருப்பு பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மேலே சேர்க்கறதுக்காக தான் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ இது கூடவே மறுபடியும் 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து சேமியா சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும்ல அந்த சேமியா எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 கப் சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம். இது வந்து ஏற்கனவே நல்லா ரோஸ்டட் சேமியா தான், அதனால் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்தா போதும். வறுக்காத சேமியா அப்படின்னா கொஞ்சம் பொன்னிறமாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேமியா நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்கணும். 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப மெல்லிசான சேமியாங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். 3 கப் போல் சேமியாவுக்கு 1/2 கப் இல்லைனா 2 கப்பே போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்பவே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது வந்து கரெக்டாக வெந்து வந்துடும். கொஞ்சம் குண்டான சேமியானா தண்ணி வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எதுவுமே இல்லாமல் சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சர்க்கரை, நான் வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பாக வேணும் அப்படின்னா 1 கப் சர்க்கரை வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரெக்டான இனிப்பு போதும் அப்படின்னா 1/4 கப் சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் கேசரி பவுடரை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இது வந்து கலருக்காக தான், நமக்கு வந்து கலர் வேண்டாம் நினச்சோன்னா நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கலர் சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறமா இதில் 1 சிட்டிகை போல் உப்பு, ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்க்குறதுனால ஓகே தான், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேமியா நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடியாகிரும். இப்போ வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு பிளேட் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேனில் நம்ம வந்து இதை மாற்றிடலாம். கீழே வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக லெவல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம்ல பால்கோவா லேயர், அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் அதையும் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிடணும். அப்படி இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் அகலமான பிளேட்டில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ வந்து கொஞ்சம் மெல்லிசான பீசஸாக கிடைக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். மறுபடியும் நம்ம வந்து அப்படியே ஸ்மூத் பண்ணி வச்சிடணும். அதுக்கு மேலே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல நட்ஸ், இது வந்து ஆப்ஷனல் தான், சும்மா கொஞ்சம் அழகுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஸ்வீட் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இதை உள்ளேருந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நமக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் குண்டாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேனில் வச்சதுனால. இன்னும் கொஞ்சம் அகலமான பேன்னால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டடா, நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.